மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலகத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே politicians. They should dissolve their differences and they should combine together to solve this problem. This is very, very sensitive problem. And this is a nation problem. It is a question of nation's unity and integrity. Thank you. பொதுவா சில மேடைகள்ல சில பேர் பேரை சொன்னா கைதட்டல் வாங்கலாம். யாருடைய பேரை சொன்னா நீங்க எல்லாம் கைதட்டுவீங்களோ அவங்க பேரை சொல்லி எல்லாம் கைதட்டல் வாங்கலாம். ஆனா அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா இங்க வந்தது வித்த காட்டுறதுக்கு இல்ல வித்த காட்டுறதுக்கு இல்லையா கர்நாடகால தமிழன கன்னடத்துக்கார அடிக்கிறான் அதுக்கு கண்டன கோட்டை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஒரு நடிகை பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்காக வரலையா அதிகமா சம்பளம் வாங்குற நடிகை பேரை சொன்னா அதிகமா கைதட்டுவேன் அதோட கொஞ்சம் கம்மியா சம்பளம் வாங்குற நடிகை பேர் சொன்னா அதோட கம்மியா கைதட்டுவேன் அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறத விட நாக்க புடுங்கிட்டு சாவாண்ட அந்த தமிழ பேச வேண்டிய விஷயத்தை தான் பேசுவேன் அது நீ கவனிச்சா கவனி கணிக்காட்டி போ இது உலகம் முழுதும் வாழ்ற 10 கோடி தமிழனுக்கும் போய் சேர்றதுக்காக பேசுற பேச்சு மானம் உள்ள தமிழனுக்கு போய் சேருவதற்காக பேசுகிற பேச்சு பொதுவா நான் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு நான் ஆசைப்படுறேன் நான் மனுஷன் சொல்லிக்கிறது ஆசைப்படுறேன் ஆனா இன்னையில இருந்து நான் மனுஷன் இல்ல தமிழ அப்படின்னு சொல்லிக்கிறது ஆசைப்படுறேன் அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அப்ப தமிழ மனுஷன் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாயா தமிழ மனுஷன் இல்ல மரம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நினைச்சிருக்கிறாங்க ஒரு மரத்துக்கிட்ட ஒரு தமிழ வந்து ஒரு மனசுலா இல்லாம மரமா இருந்தா என்னென்ன நடக்கும் ஒரு நாய் அங்க வந்து காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்கும் அது அந்த மரம் சகிச்சுக்கு அப்புறம் அந்த வழியா போற ஒருத்தன் அந்த மரத்தை வெட்டிட்டு போய் அந்த மரத்துல கட்டல் செஞ்சா அந்த கட்டல் மேல கால் போட்டு படுத்து ஆட்டிக்கிட்டு இருப்பான் அப்புறம் டேபிள் சேர் பண்ணி அது மேலேயே உட்காந்துக்குவான் இதையெல்லாம் சகிச்சுட்டு நாம மரமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதையே எல்லாம் போயிடும் மரமா வாடாத தமிழா தமிழனா வாழு மனுஷனா வாழுன்னு சொல்றேன் என்ன எந்த மேடையில எதை சொல்லி கைதட்டல் வாங்குறதுன்னு எனக்கும் தெரியும் ஒரு படத்தினுடைய 100வது நாள் விழாக்கு போனா அந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் பேரை சொல்லி கைதட்டு வாங்கலாம் இங்க கர்நாடகால நம்ம சகோதரன் அடிக்கிறான் அதனால அது சம்பந்தமா மட்டும்தான் நான் பேசுவேன் காந்தி சொல்லியிருக்காரு ஏன் ஐ ஃபார் அன் ஐ அப்படின்னு ஆரம்பிச்சா உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேரும் குருடனா தான் இருப்பான் ஏன்னா என் கண்ண நீ புடுங்கினாங்கிறதுக்காக உன் கண்ண நான் புடுங்கினா பக்கத்துல இருக்கிறவன் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கண்ண புடுங்க இவங்க கண்ண புடுங்கி இவங்க அவங்க கண்ண புடுங்கி கடைசியில உலகத்துல இருக்கிற 600 கோடி பேரும் குருடனா தான் இருப்பாங்க ஆனா பழி வாங்குற உணர்ச்சி இருக்க கூடாது அப்படின்னு காந்தி சொன்னாரு ஆனா இப்ப அது சரிப்பட்டு வராதுங்க ஏன்னா தமிழனுடைய கண்ண முதல்ல 30-40-50 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால பால் தாக்கரேன்னு ஒரு ஆளு சிவசேனான்னு ஆரம்பிச்சு புடுங்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் மலேசியால தமிழங்கண்ணம் புடுங்குறான் நம்ம ஈழத்தில் தமிழங்கண்ணம் புடுங்குறான் இப்ப கர்நாடகாலையும் தமிழனோட கண்ணை புடுங்குறான் காந்தி சொல்றது நாம கடைபிடிக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேர்ல 10 கோடி தமிழன் மட்டும் குருடனா இருப்பான் மீதி 590 கோடி பேர் கண்ணோட சுத்திக்கிட்டு இருப்பான் மறந்துடாதீங்க மீதி 590 கோடி பேர் கண்ணோட சுத்துவான் 10 கோடி தமிழ மட்டும் குருடனா சுத்துவான் ஏற்கனவே தமிழ வந்து கருத்த குருடனாகவும் சிந்தனை குருடனாகவும் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு கண்ணும் குருடாய் போச்சுன்னா மயிறு மாதிரி இருக்கும் வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்க இது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிற பிரச்சனை இல்லைங்க கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்க தமிழக முதலமைச்சரா இருந்தப்போ அப்ப அங்க குண்டுராவ் முதலமைச்சரா இருந்தாரு அங்க கர்நாடக இதே மாதிரி காவிரி பிரச்சனை அப்ப வந்துடும் அப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய பரம ரசிகர் குண்டுராவ்
அந்த குண்டரா வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட போனாரு, வேணும்னே சாப்பிட போயிருக்காரு. போய் சிக்கன் வெட்டாங்க வச்சாங்க, மட்டன் வச்சாங்க, அதை வச்சாங்க, இதை வச்சாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. கடைசியில ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறாங்க, அதை மட்டும் சாப்பிட மாட்டேன்றாரு. அங்க என் தமிழன் பூரா தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான், நான் வீட்டுக்கு வந்தாலும் கூட தண்ணி தண்ணி சாப்பிட மாட்டேன்னு சொன்னார் புரட்சி தமிழன் எம்ஜிஆர் அவர்கள். தமிழனுக்காகவே வாழ்ந்தவையா புரட்சி தமிழன் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி சொன்னாரு. எல்லா வகையிலையும் நம்ம அவனுக்கு எரிச்சலுங்க. ஒண்ணு இல்ல, சாய்குமார் ஒரு நடிகர், சாய்குமார் ஒரு நடிகர், கொஞ்சம் தள்ளுங்க வேடிக்கை பார்க்கணும், வா வா இப்படி வா பின்னாடி வா. ஐயா சாய்குமார் ஒரு நடிகர், சாய்குமார் ஒரு நடிகர், அவர் பிரபலமா பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு முறை கர்நாடகால வந்து அவர்கிட்ட பத்திரிகையில பேட்டி கேட்கிறாங்க, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்ட்டு. பிடித்த நடிகர் யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா, உங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிடிக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகரை பிடிக்கும் இல்லையா. அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு பிடித்த நடிகர் நடிகரத்துல சிவாஜி கணேசன் அப்படின்னு. என்ன தப்பு, அவரை உத உதன் உதச்சு உனக்கு பிடிச்ச நடிகன் ராஜ்குமார்னு சொல்லியா நடிச்சிருக்காயா கன்னடத்துக்கார. இதுக்கு பேர் தான் கன்னட வெறிங்கிறது, இதுக்கு பேர் தான் கன்னட வெறி. நான் உண்மையிலேயே இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் செஞ்ச அட்டுழைத்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆவேசம் வந்தது, ரொம்ப தப்பு, அநியாய அக்கிரமா. ஆனா பல வீரப்பனங்களை நீ உருவாக்கிறாத, வீரப்பனை உருவாக்காதியா, அது உங்க கையில தான் இருக்குது. மாசேதன் சொல்லியிருக்காரு, நாம் என்ன ஆயிரத்தை எடுக்க வேண்டும் என்பதை நம் எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் அப்படின்ட்டு. ஆயிரத்தை எடுக்க விரும்பல, ஆயிரத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்கிடுறாதீங்க. இன்னைக்கு வந்து ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா அதனால தமிழக மக்களுக்கு மட்டும் லாபம், ஆனா கர்நாடகாவில் இருக்கிறவனுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாதுயா. நம்ம தண்ணியை நாம் எடுத்துக்கிறோம், நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நாம படுத்த அவனுக்கே ஏன் வேகுது, பொண்டாட்டி கூட வேற படுக்கிறான், ஏன் பொண்டாட்டி கூட படுக்கிறனா. ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டங்கிறது வந்து உனக்கு எந்த நஷ்டம் கிடையாது, உனக்கே வேகுது. ஏன்னா அங்க நீ எதையாச்சும் சொல்லி நீ அரசியல் பண்ணும். பார்த்தால் நாகராஜன் ஒருத்தனுக்குறான், பெரிய காமெடி நம்ம வடிவேல் விவேகல கிட்டையே வர முடியாது, நல்ல வேலை அந்த சினிமா நடிக்க ஆரம்பிக்கல. அந்த வாத்தால் நாகராஜ் பெரிய காமெடி பண்றாங்க, ஈரோடெல்லாம் வந்து கர்நாடகத்துக்கு சேரணுமாமா.